இங்க வந்து ஸ்டால் வந்து மையம் பதிப்பகம் ஒண்ணு இருக்கு. இந்த ஆக்டர் கமல் சாரோட சைடு பிக் பாஸ்ல வந்து ரெஃபர் பண்ணிருந்தாருல அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க வந்து புக்ஸ் வாங்கிட்டேன், இது வந்து 10% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கடைசியா வந்த இச்சான்ற நாவல் பெரிய நிறுவனங்களால வெளியிடப்பட்டிருக்கு. ஹாய் வணக்கம், எக்ஸ்ப்ளோர் வித் விஜிபி அடுத்த பதிவுக்காக வந்திருக்கேன். நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை நந்தனம்ல இருக்கிற ymca-ல இருந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு, வருஷம் நடக்கும். ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக க்யூ நின்று இருக்கு, டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஸோ உள்ள போயிட்டு என்னென்ன ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரி புக்ஸ் ரேட் இருக்கு, அதான் உங்களுக்கு பார்க்குறோம். பார்க்கலாம். 44th புத்தக திருவிழா சென்னை நந்தனம்ல இருக்கிற ymca-ல ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருக்கு. February 24th தொடங்கி March 9 வரை தினமும் நடந்துகிட்டு இருக்கு. தினமும் காலை 11 மணிக்கு தொடங்குது, 9:00 வரைக்கும் டைம் உண்டு. எல்லா தினமும் உண்டு, எல்லா தரப்பினருமே வரலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. மாஸ்க் மட்டும் கொஞ்சம் முக்கியம். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து 10 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ நிறைய பதிப்பகங்கள் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, விகடன், காலச்சுவடு இந்த மாதிரி பதிப்பகங்கள்லாம் உண்டு. அதேமாதிரி சின்ன சின்ன பப்ளிஷர்ஸுமே இருக்கு. எல்லா பப்ளிஷர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்டால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டால்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக அங்கே கூட வாங்கிக்கலாம், இல்லைனா சுற்றி பார்த்தனாவே தெரிஞ்சிடும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். எல்லா பதிப்புகளும் நம்ம டேரெக்டாக கூட போய் பார்த்து வாங்கிக்கலாம். டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க நிறைய, 10%, 20% அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட நம்ம பார்த்து கூட நம்ம டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். ஸோ நானுமே நிறைய புக்ஸ் வாங்கணும். கமல் சார் வந்து நிறைய புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு, அதுலேயுமே நான் சில புக்ஸ்லாம் வாங்கணும் அவர் சொன்னதில். ஸோ என்னென்ன புக்ஸ் இங்கே கிடைக்கும் போது உள்ளே போயிட்டு என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அதுதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டாலாக போய் ஏறி இறங்கி போய் பார்க்கலாம். உங்கள் புக் ஃபேர் உள்ளே வந்துட்டோம், இங்கே ஒரு ஸ்டால் போட்டுருக்குறாங்க. இங்கே என்னென்ன புக்ஸ் இருக்குங்கிறது கேட்க போகிறோம் சார். உங்கள் பேசுகிறேன், என் பேர் நீலகண்டன், கருப்பு பிரதிகள் பதிப்பகம். ஏறக்குறைய 2004 ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல், சமூக, பண்பாட்டு, இலக்கிய பிரதிகளை வெளியிட்டு இருக்கிறோம். என்னென்ன புக்ஸ் இங்கே ஸ்பெஷலான புக்ஸ் என்னென்ன இருக்குங்க? ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ரெண்டும் நல்ல மாஸ்டர் பீஸு, தனுஜான்றவங்களோட திருநங்கை, ஈழ திருநங்கையோட ஆட்டோபயோகிராஃபி வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு, ஒரு எடிஷன் முடிய போகுது. அதுக்கப்புறம் வந்து 2-3 முக்கியமான நூல்கள் சிலது வரப்போகுது. சோபா சக்தியோட புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் எழுத்தாளர் சோபா சக்தியோட மூமின்னு சிறுகதை தொகுப்பு வருது. ஜாதி ஒழிப்பு ஏறக்குறைய 7வது பதிப்பாக கருப்பு பிரதிகள் சார்பில், கருப்பு பிரதிகள் தலித் முரசை இணைஞ்சு கொண்டுக்குன்னு வரோம். இந்த சமூகத்தின் தீவிரமாக பிரச்சனையாக இருக்கிற ஜாதி நோயை எதிர்க்கிற, இல்லாத்திக அதுக்கு எதிர்வினை செய்யக்கூடிய இலக்கியங்களை நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம். எங்களுடைய நூல்கள் ஒரு சர்வதேச தரத்தில் நாங்கள் வெளியிடுறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா சோபா சக்தின்ற எங்களுடைய எழுத்து எழுத்தாளர் வந்து காமிக்க முடியுங்களா? இது இவரோட லாஸ்ட்டு கடைசியாக வந்த இச்சான்ற நாவல். ஓகே. ஏறக்குறைய இவரோட ஏறக்குறைய 4 வந்து ஆங்கிலத்தில் பென் குயின், ரேண்டம் ஹவுஸ்ன்ற ஒரு பெரிய நிறுவனங்களால் வெளியிடப்பட்டிருக்குது. நாங்கள் அதே தரத்துக்கு உண்டான தாள்களை இங்கே வந்து வாங்கி வெளியிடுறோம். எங்களுடைய ப்ரொடக்ஷனில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. லேஅவுட்டு, பேப்பர் அண்ட் குவாலிட்டி, பிரிண்டிங் குவாலிட்டி எதுலேயுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதில்ல. இது எவ்வளோ வருதுங்க இந்த புக்கு? இது 290 ரூபாய். இந்த 90 ரூபாய் பரபரப்பாக விற்பனை ஆகிக்கின்னு இருக்க தனுஜா ஈழ திருநங்கை தனுஜாவோட ஆட்டோபயோகிராஃபி. இது வரைக்கும் இந்த பிரதி குறித்து வாங்கின சாதாரண வாசகர்கள்லேருந்து எழுத்தாளர்கள் வரைக்கும் இந்த பிரதியோட மிக மிக வெளிப்படையான தன்மை குறித்து தொடர்ந்து விவாதிச்சுக்கின்னு இருக்காங்க சமூக தளத்தில். எக்ஸ்பென்சஸை வாசகர்கள்கிட்ட தான் சமத்த வேண்டியதாக. கண்டிப்பாக நல்ல புத்தக தரமான புக் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ 306-307 ஸ்டால் வந்தீங்கன்னா இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. சேகுவரா, அம்பேத்கர், இது மார்க்சிசம் நிறைய இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டால் வந்து மையம் பதிப்பகம்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கமல் சார் தெரியும், நமக்கு மக்கள் நீதி மையம், அந்த ஆக்டர் கமல் சாரோட சைடு. ஸ்டால் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 514. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. என்னென்ன புக்ஸ்னால் பிக் பாஸில் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார்ல அந்த புக்ஸ்லாம் இருக்குது. பிக் பாஸில் வந்து நிறையா புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தார் ஒவ்வொரு ஷோக்குமே வந்து. ஸோ அதில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் வந்து என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளை மற்றொரு நாளை, இது வந்து ஜி நாகராஜன் எழுதுனது, காலச்சுவோட பதிப்பகம். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 175 அப்படி வருது, அவர் ரெஃபர் பண்ண புக்ஸு. இது வந்து ஜேஜே சில குறிப்புகள், சுந்தர ராமசாமி ரைட்டரு. ஸோ இதோட காலச்சுவோட பதிப்பகம் இதுவுமே, இது வந்து பார்த்தீங்கன்னா 250 வருது, 250 ரூபா. கரைந்த நிழல்கள்னு இருக்குது, அசோக் மித்தன் எழுதுனது. ஸோ இதுவுமே ரெஃபர் பண்ணியிருக்காரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 190 ரூபீஸ், காலச்சுவோட பதிப்பகம் இதுவுமே, 190 ரூபாய் இந்த புக்கு. அப்புறம் எஸ்தர் அப்படிங்கிற ஒரு இது சிறுகதை தொகுப்பு வந்து வரிசையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுவுமே இருக்குதுங்க. ரைட்டர் பார்த்தீங்கன்னா வண்ண நிலவன், விலை வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் இந்த புக்கு. தொடுவானம் தேடி அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முகவரை வந்து கமல் சாரே கொடுத்துருக்குறாங்க இந்த புக்குக்கு. ஸோ இதோட ரேட்டு, இது வந்து வானவில் பதிப்பகம், இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 299 ரூபா, அதாவது 300 ரூபீஸ் இது. இது வந்து கூலமாதாரின்ட்டு ஒரு புக்கு, பெருமாள் முருகன் ரைட்டர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 340 ரூபீஸ், 340 ரூபா. இதுவுமே வந்து காலச்சுவோட பதிப்பகம். கோபல்லபுரத்து மக்கள்
ராஜநாராயணன் அவர் ரைட்டர் வந்து 200 ரூபா 200 ரூபீஸ் இதோட ரேட்டு. அப்புறம் வந்து செல்வேந்திரன் எழுதியிருக்கிறாரு, இது வந்து வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபீஸ் இது. இப்படிலாம் வந்து புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அந்த மாதிரி வந்து உள்ளது, இது படிச்சா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புயலிலே ஒரு தோணி, ஸோ சிங்காரம் ரைட்டர் சிங்காரம் எழுதியிருக்கிறாரு, இது விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா இதோட விலை. வளரி வெளியீடு பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வளரி பப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு கமல் சார் அந்த இதில். ஸோ அதெல்லாம் நானே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில புக்ஸ் மட்டும் இருக்குது, ஒரு 10 புக்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ இதில் இப்போ நானுமே ஒரு புக் வந்து வாங்க போகிறேன். ஆக்சுவலாக அவர் வந்து வெளியில் வந்து இப்போ நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்டுருக்காரு சோஷியல் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டுருக்காரு. அதில் வந்து நான் ஒரு சோழன் இல்லாமல் ஒரு புக்கு வந்து தேடிட்டு இருந்தேன், இது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இதில் வந்து பிக் பாஸில் ரெஃபர் பண்ணதை ஒரு புக்கு வந்து வாங்க போகிறேன். ஆக்சுவலாக பிக் பாஸ் பார்த்ததில்ல, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாங்க வந்து பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்து நான் ஒரு புக் வாங்க போகிறேன். கமல் சார் வந்து ரெஃபர் பண்ண புக்ஸ் வந்து இங்கே என்னென்ன கிடைக்கும், என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்கே வந்து சேல்ஸ் கிடையாது, இங்கே பக்கத்துலேயே கிடைக்கும், என்னது பதிப்பகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 166-167 அதாவது ஸ்டால் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 166-167 அங்கே போனீங்கன்னா அவர் ரெஃபர் பண்ண புக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கிடைக்குது. கனவுல் பதிப்பகம் 166-167 ஸோ அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ரெஃபர் பண்ண புக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கிடைக்குது. ஸோ என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மையம்ல நம்ம காமிச்சோம்ல அங்கே இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 3 புக் எடுத்துருக்கிறேன். ஸோ கமல் சார் ரெஃபர் பண்ண புக்கு பார்த்தீங்கன்னா கரைந்த நிழல்கள் அசோக் மித்ரன், அது ஒன்று எடுத்துருக்கிறேன். கரைந்த நிழல்கள் பார்த்தீங்கன்னா அசோக் மித்ரன், ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 126 ரூபா. அப்புறம் வந்து புயலிலே ஒரு தோணி, இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. சிங்காரம் அவர் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் தனியாக வந்து நான் இன்னொரு காலா பாணி அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்தப்பட்ட முதல் அரசனின் கதை, ஸோ அது ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து டாக்டர் மு ராஜேந்திரன் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 650 ரூபா தகரி வெளியீடு. ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன், இங்கே வந்து புக்ஸ் வாங்கிட்டேன், இதுக்கு சில பில் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து 10% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த 3 புக்ஸ் வாங்கியிருக்கேன், 918 ரூபா 10% ஆஃபர் போக வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் புக்ஸ் வந்து நிறைய கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுதான் சூப்பராக இருக்குது. அடுத்து வெளில என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் பார்க்கலாம். ஸோ அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களுமே ஸ்டால் போட்டிருக்காங்க. பிளஸ் 2 முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அகரமில் மேற்படிப்பு படிக்க வைக்கிறாங்க. அகரமில் இருந்து கிராமப்புற மாணவர்களை ஒரு சிட்டி வாழ்க்கைக்குள்ளே நகர்த்தி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு 5000 அப்ளிகேஷன்ஸ் வந்து அதில் முக்கியமான நபர்களை நாங்கள் சந்தித்து ஹவுஸ் விசிட்லாம் எடுத்து அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு கேட்டகரியில் அவங்கள படிக்க வைப்பாங்க. மேல் படிப்பு படிக்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சின்ன பசங்களுக்கு புக்கை வந்து டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வேறு யாராவது படிச்சுட்டு அவங்க வீட்டில் வச்சுருக்க புக்ஸை வந்து அதுவும் குழந்தைங்களோட புக்ஸ் இருந்தது அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அகரமுக்கு. அகரம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களோட லைப்ரரிக்கு வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுக்க போகிறோம் சார். புதுசாகவும் புக்கு நாங்களாகவும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், அதில் உங்களோட கான்ட்ரிபியூட்டர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியனாக இருக்குது. அதனால் அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம அகரமில் படித்து முடித்த பசங்க 1700 பேருக்கு மேற்பட்டோர் இருக்காங்க. இங்கே 1700 பேருக்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு சில மாணவர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இணைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை டிரைவ் பண்ணாங்க. இந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம படித்த அகரமில் படித்த எல்லா மாணவர்களுமே வந்து அரசு பள்ளியை சார்ந்தவர்கள் தான். அந்த அரசு பள்ளி மாணவர்கள் தாம் படித்த பள்ளிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஏன்னா சமூகம் சார்ந்து சிந்திக்கிறதா அகரம் நமக்கு சொல்லி கொடுத்தது. பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் டாய்லெட்டாக இருக்கட்டும், கிரவுண்டாக இருக்கட்டும். திண்டிமனையில் 11 villages சூஸ் பண்ணோம், அந்த 11 villages 11 schools சூஸ் பண்ணோம். அதில் அந்த வில்லேஜஸ் தத்தெடுத்துட்டாங்க. அந்த வில்லேஜஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வில்லேஜ் மக்களுக்கு அந்த முன்னாள் மாணவர் அந்த பள்ளியை சார்ந்த முன்னாள் மாணவருக்கும் அவேர்னஸை கிரியேட் பண்ணி அந்த அவேர்னஸ் மூலிமா ஸ்கூலுக்குள்ளே அவங்கள நம்ம எடுத்துகிட்டு போய் விட்டு அந்த ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி இது நம்ம ஸ்கூலுன்ற ஒரு உணர்வு தந்து அந்த ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாமே தெரியப்படுத்தி அந்த மாணவர்களை நம்ம ஸ்கூல் ஓரியன்டாக வேலை செஞ்சு அந்த ஸ்கூலை வளப்படுத்துறது எப்படி, மேன்மைப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது இந்த இணையுடைய கான்செப்ட். இதில் 10 villages சக்ஸஸ் ஆச்சு. சக்ஸஸ் ஆகி அடுத்து நாங்கள் பிளானாக யுனிசெஃபோட டைப் பண்ணி மதுரையில் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கும். சார்ல்ஸ் வந்து வாலண்டியர் இன்வால்மெண்ட்டுக்காகவும் டொனேஷன் அந்த ஒரு இன்வால்மெண்ட்டுக்காகவும் யார் யார் வில்லிங் இருக்காங்களோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக கரம் கொடுக்க உதவும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஸ்டால் நம்பர் இது ஸ்டால் நம்பர் 9 சார், 9 ஸ்டால் நம்பர் 9 வந்து இங்கே. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து தெரியும், நம்ம ஆக்டர் சூர்யா வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாக்ஸ் வச்சிருக்காங்க. இங்கே வரவங்க புக்ஸோட சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் உதவுனீங்கன்னா 4 பேருக்கு உதவி பண்ணுறதாக சிஸ்டம் எஜுகேஷன் கேசட்ஸ் அண்ட் புக்ஸ். ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து சின்ன பப்ளிஷர்ஸுக்காக அவங்க தனியாக ஒதுக்கியிருக்காங்க, ரொம்ப சகாயமான ரேட்டில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இது மினிமம் ஒரு 1-2 ப்ரோக்ராம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப அனுகூலமாக இருக்கு. இப்போ எல்லாருமே புக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து இங்கே இருந்து இது பண்ணலாங்களா? அந்த மாதிரி சுய வெளியீட்டாளர் அவங்களே இப்போ ஒரு படைப்பாளி இருக்காரு,
அவரால் ஒன்று ரெண்டு தான் செய்ய முடியுது, அதை வெளியே கொண்டு வரதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பை இந்த பதிப்பகத்தில் எடுத்துக்கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க. ஸோ எல்லாரும் வளர்ந்து வர்றவங்களுக்கு நிறைய பேர் அருமையான வாய்ப்பு. ஓகே, புதுசாக வர்றவங்க கூட அலோவ் பண்ணிப்பீங்களா? நிறைய இடத்துல பஜ்ஜி, அப்புறம் வந்து பகடா வாங்கிருக்கோம், அப்படியே வந்து அப்பளமும் வாங்கியிருக்கோம். அப்பளம் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய், எல்லாமே 50 ரூபாய் தான். ஸோ இங்க ஃபுல்லா வந்து ஸ்டால்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க, நிறைய இருக்கு சாப்பிடறதுக்குலாம். இது வந்து மிளகா பஜ்ஜி 24th நடந்துட்டு இருக்கு, 9th வரைக்கும் உண்டு, அதாவது March 9th வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இது வந்து டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 11:00 வந்து ஸ்டார்ட் ஆகுது, நைட் வந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. எல்லா டேஸ்க்குமே இருக்கு, மேக்ஸிமம் லீவ்லாம் கிடையாது, கண்டினியூஸா அது ஃபுல்லா இருக்கும். நெல்ல வந்து பார்க்கிங் வந்து 10 ரூபா டோக்கன் வந்து கொடுக்கணும், காரணமே பார்க் பண்ணிக்கலாம். உள்ள வந்து டிக்கெட், என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 10 ரூபீஸ் வாங்கணும். குடும்ப குடும்பமா வந்துட்டு இருக்காங்க, லீவ் நல்லா ஃபேமிலி குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு கூட வரலாம். நிறைய பேர் அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு இருக்காங்க. அதில் ஈவினிங் ஒரு 6:00 பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, தலைவர்கள் நிறைய பேர்லாம் வந்து பேசுறேன். திருமாவளவன் கூட வந்து பேசுறாரு மதியம், ஈவினிங் பார்த்தீங்கன்னா இறைன்பு வந்து பேசுறாரு. இந்த மாதிரி டெய்லியுமே வந்து இந்த மாதிரி ஒன்று பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புக்ஸை பற்றி பொது நிகழ்வை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து நீங்கள் வந்து கண்டுகளிக்கலாம். இது ஒரு அறிவு பசி மாரி தான், நம்ம வந்து வயிற்றுக்கு எப்படி உணவு தேடி போகிறோமோ இதுமாரி நம்ம மனிதனோட வளர்ச்சிக்கு புக்கு வந்து ரொம்ப முக்கியம். நிறைய தலைவர்கள் இதனால தான் உருவாகியிருக்காங்க, நிறைய பேர் இதோட வாழ்க்கை முறைகள் வந்து மாற்றிருக்கும். ஜெயிலெலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க மாறினது காரணம் பார்த்தீங்கன்னா புக்ஸுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதுதான் புத்தகம் தான் ஒரு மனுஷனை வந்து மாற்றுறது, அவனை எல்லா விதமான ஒழுங்குக்கும் கொண்டு வரது புத்தகம் தான். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த நிகழ்வுவாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.